ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான திங் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் மார்க் தான். இந்த சின்ன பசங்கள்லாம் புக்கில் படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா அந்த புக்கை மறந்துடுவாங்க. அப்போது அதை தேடி பார்த்துட்டு இருக்கும்போது பேஜ் கிடைக்காது. ஸோ நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல அந்த பேஜை, இந்த புக் மார்க்கை வச்சுட்டா நம்ம திருப்பி வரும்போது ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டேன். இப்போ இந்த பேஜில் நம்ம படிச்சுட்ருக்கோம், யாராவது கூப்பிட்டாங்கன்னா அந்த பேஜ் விட்டு போயிடும். இந்த மாதிரி விட்டு போயிடும். அப்புறம் நம்ம தேடி தேடி அதை பார்க்கணும். அது அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது அந்த பேஜ். அதனால் நம்ம எங்கே படித்தோமோ அந்த பேஜில் நம்ம அந்த புக் மார்க்கை வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறமா நீங்கள் திருப்பி வந்து பார்த்தா கரெக்டாக அதை வச்சு நீங்கள் திறந்து எடுத்துட முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்கே கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். கலர் பேப்பரில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம முதல்ல ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஆஃபாக ட்ரையாங்கிளில் மடிங்க. இதை வந்து ரெண்டு சைடும் மடித்தா தான் அந்த ஃபோல்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் ரெண்டு சைடும் மடிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த ஃபோல்டிங் ஸ்ட்ராங்காகவும் கரெக்டாகவும் இருக்கும். பாருங்கள், அந்த க்ரீன் பேப்பர் ரொம்ப அழகாக வேறு இருக்குது. நீங்கள் கலர் பேப்பரில் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏ ஃபோர் ஷீட்டை விட இப்போது இந்த மாதிரி மடிச்சுட்டு அதே மாதிரி சைட்லேயும் மடிச்சிடலாம். அந்த பக்கமும் அதே மாதிரி மடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் மடிச்சிக்கலாம். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் எடுத்து போடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சைட் மட்டும் அந்த மாதிரி தூக்கிடலாம். இன்னும் ட்ரையாங்கிள் அதே மாதிரி இருக்கட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி டைமண்டாக மடிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் மடிச்சிடுங்க. இப்போ ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கா? இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் விட்டுட்டு இன்னொன்று ட்ரையாங்கிளில் தனியாக எடுக்கோம்ல, உள்ளே இருக்க ட்ரையாங்கிள்குள்ளே அந்த ரெண்டுத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், அது மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுருங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் வச்சிடலாம். அது மாதிரி வச்சுட்டிங்கன்னா புக் மார்க் ரெடி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லோரும் இதை செய்யுங்க. கண்டிப்பாக செஞ்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம எத்தனை பேஜ் வேணாலும் அதில் வச்சு புக்கில் வச்சிடலாம். என்ன புக்கில் வேணாலும் வைக்கலாம், எவ்வளோ பெரிய புக்கில் வேணாலும் வைக்கலாம். இது மாதிரி நம்ம என்ன சைஸ் வேணாலும் செய்யலாம், பெருசாக செய்யலாம், குட்டியாக செய்யலாம். அது பாருங்கள், அந்த க்ரீன் கலருங்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வேறு என்ன கலரில் வேணாலும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.